அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த இனிய காலை வேளையில் ஒரு நல்ல ஒரு படத்திற்கு பாடல் தொகுக்க வைக்கின்ற இந்த நிகழ்வில் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த டைரக்டர் ராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைட்டிலில் வந்து மிக அருமையான டைட்டில், எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். அதுலேயே வந்து படத்தினுடைய மொத்த இதுவும் அடங்கி போகுது. ஆகவே இன்றைய நாட்டு நடப்பில் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் எதுவும் கண்டிப்பாக நன்றாக அமையும் என்பதற்கு இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து பார்க்கின்ற போது ஃபஸ்ட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்து போகிறாங்க, அடுத்து டைரக்டர் பார்த்து போவாங்க, பட்ஜெட் பார்த்து போவாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே கூட சரியாக போகலன்னு சொன்னாலும் பட்ஜெட் மட்டுமே கிடையாது, இன்றைக்கு சிறிய சிறிய டைரக்டர்கள்லாம் நல்ல ஒரு கருவை உண்டாக்கி அந்த கதையை படைக்கின்ற பொழுது அந்த படம் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் இந்த நாட்களில் நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர் ராஜா அவர்கள் நீண்ட நாட்கள் இந்த சினிஃபீல்டில் வந்து அவருடைய முயற்சி எடுத்து பல நாள் அசோசியேட் டைரக்டராக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து இன்றைக்கு என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்திருக்கின்றார்கள். அவரை நம்பி ப்ரொடியூஸ் செய்கிற நம்முடைய ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இவங்களுடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று எல்லாம் உள்ள இறைவனை நான் வணங்குகின்றேன். சகோதரர் வந்து எங்க மாவட்டத்தில் இவர் தான் ஹீரோ. இன்னைக்கு என் நிகழ்ச்சியிலே அவர் தான் ஹீரோ. அவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு, தலைவருடைய பேரை காப்பாற்றி அவங்க விட்டு ஒரு நட்பெயரை வாங்கியிருக்காரு. இவரை போல எம்எல்ஏ எல்லாமே இருந்துட்டா எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் லாஸ்ட் டைம் எலெக்ஷன்ல சொன்னார். அது போல ஒரு நல்ல பேரை வாங்கி இன்னைக்கு மக்கள் தொண்டன்ன்ற ஒரு பேரை அவர் தான் காப்பாற்றிட்டு இருக்காரு. படத்தை பற்றி கூட சொல்லணும்னா, நான் படிக்கிற காலத்திலேயே இவர் முன்னாடியெல்லாம் நான் கதை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு நட்பு எங்களுக்கு. நான் நீண்ட நாள் நீங்கள் தான் வந்து எனக்கு துவக்கி வைக்கணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். வந்தார், துவக்கி வச்சார், ரொம்ப நன்றி. இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல நினச்சி சாரு முன்னாடியே சொல்லிட்டாரு, எண்ணங்கள் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இது. இதில் கதைப்படி ஒரு நல்ல நண்பர்கள் ஒரு சிக்கலை மாட்டிக்கிறாங்க, அவங்க நல்ல மனிதர் நல்ல எண்ணம் உள்ளவருங்க அப்படின்றதுனால ஜெயிச்சு வெளியே வராங்க அப்படிங்கிறது தான் கதை. மீதி வந்து நம்ம சந்திப்போம். மனசுல எந்த ஒரு இதுவும் இல்லைன்னும் போது ஹாப்பி எம்எல்ஏ இருக்கலாம்ல. இல்ல இல்ல, எனக்கு வந்து எங்களுடைய கழக தலைவர் இன்றைய முதலமைச்சருக்கு என்னை பத்தி தெரியும். ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்கணும்னு நினைக்கிறவன் நான். இன்று வரை எந்த படமா இருந்தாலும் ரிலீஸ் ஆச்சுன்னா அன்னைக்கே பார்த்துருவேன், அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துருவேன் கண்டிப்பா. அதனால வந்து இந்த கலைத்துறையில வந்து ஒரு ஆர்வம் இருந்த காரணத்தினால் படிக்கும்போது அவரு என்னோட படித்தவர் நண்பர். இந்த ஃபீல்ட்ல வந்து உடனே பெரிய ஆள் ஆகுறது வந்து யாருக்கும் ஒரு ஆசி, கொஞ்சம் நல்லா இருந்து நேர காலங்கள் நல்லா இருந்தா வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 வருஷமா அவர் இந்த துறையில் இருக்காரு. இன்னைக்கு காலையில் கூட சரி போலாமா அப்படின்ற ஒரு இதுல இருந்தேன், கண்டிப்பாக போய் வரணும், டைம்னா 10:30 கீப் அப் பண்ணோம் என்னுடைய இது. அது வந்தேன், கண்டிப்பாக அந்த டைட்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு நானும் இறை பக்தி உள்ள காரணத்தால் நான் இறைவனை வேண்டுகிறேன். அவர் நல்ல படம் எடுத்து வரணும்னு என்னுடைய ஆசை. இல்லை இல்லை, நீங்கள் சில காலத்துலாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பட்ஜெட் படங்கள் வந்து ரொம்ப நல்லா போயிருக்கு. இன்னைக்கு எல்லாமே இருக்குல்ல, கண்டிப்பா கிடைக்கும். அப்போ நீங்க சப்போர்ட் செஞ்சு அவங்க படம் எடுக்கறாங்க சார், சரிங்களா? இப்போ வந்து படம் எடுத்து முடிச்சிட்டாங்க, திரையரங்கு கிடைக்க மாட்டேங்குது, நீங்க எதை ஹெல்ப் பண்ணுவீங்களா? அவங்க கண்டிப்பா பண்ணல, எங்க மாவட்டத்துக்காரர் கண்டிப்பா பண்ணி ஆகும். நல்லா இந்த கலை அழியாதுங்க, கலைக்கும் பெரிய இதுக்கெல்லாம் ஒன்றும் சம்மந்தம் இல்லை, கதை மட்டும்தாங்க இதுக்கு மெயின். ஹீரோ ஹீரோயின்ல கதை நல்லா இருந்து
மத்ததெல்லாம் நல்லா இருந்துச்சுனா கண்டிப்பா நல்லா இருக்கும். என்ன என்ன